அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ டேட்டா ப்ளஸ். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து இருமல் தொடர்பானது. வாட் இஸ் கஃப், இருமல் என்றால் என்ன? இருமல் ஏனையப்படுதுன்னு சொன்னால், இருமல் என்றது உடலில் உள்ள பாதுகாப்பு பொறிமுறை. கஃப் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம். நான் கஃப் ரிஃப்ளெக்ஸ்ன்றது ஒரு மறுவினை, அதாவது விஞ்ஞான ரீதியாக சொன்னால் ஒரு கணத்தாக்க பொறிமுறை. நரம்பு வழியப்படுற அந்த நரம்பில் வர கணத்தாக்க பொறிமுறை தான் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவார். அந்த ரிஃப்ளெக்ஸ் ஏன் ஏற்படுதுன்னா, நம்மளும் சுவாசப்பாதை உள்ள பிற பொருட்கள், அதாவது வந்து வைரஸாக இருக்கலாம், டஸ்ட்டாக இருக்கலாம், ஏதாவது உள் செல்ல தடுக்கிறதுக்கு உடல் கையாளுன்ற ஒரு பாதுகாப்பு பொறுமுறை தான் இருமல். இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. இருமல் வரும் அளவுக்கு வரும்போது நாங்கள் யோசிக்க, ஓகே இதற்கு சுவாச பையில் ஏதாவது அது பிரச்சனை இருக்குது, அது எவ்வாறான பிரச்சனை இருக்குது, எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது மருத்துவ தொடர்பான தவறு மூலமாக இல்லை மருத்துவ நாடகம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இருமல் கொமனாக ஏற்படுறது, உடனே ஏற்படுறது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால், அது எங்கள் உடல் வந்து சுவாசப்பாதைக்குள்ளே செல்லுற பிற பொருளை அகற்றுறதுக்கு ஒரு பொறுமுறையை கையாளுது. இருமல் அதிகமாக செல்லும்போது, ஒரு மூன்று நாளுக்கு மேலே, ஒரு இளமைக்கு மேலே, ரெண்டு இளமைக்கு மேலே, த்ரீ வீக்ஸோ மூன்று இளமைக்கு மேலே செல்லும்போது தான் அது வேறு வருத்தங்கள், வேறு நோய் அறிகுறிகளுக்கான காரணங்களாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவ நாடி எக்ஸ்ரே எடுப்பதன் மூலமாக, வேறு டெஸ்ட்டுகள் ப்ளட் டெஸ்ட்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிருமி தொற்று இருக்கா, சுவாச பையில் அழைச்சி இருக்கான்ற கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இருமல்ன்ற ஒரு ஆரம்ப அறிகுறியினால் சுவாசப்பாதைக்குள்ளே ஒரு புற பொருள் செல்கிறது, அது வைரஸாக இருக்கலாம், டஸ்ட்டாக இருக்கலாம், புகையாக இருக்கலாம். வேறு இப்போ அஸ்மா பேஷண்ட்டுன்னா அவைக்கு அழைச்சி அலர்ஜி மூலமாக வந்து சுவாச குழாயில் வந்து அழைச்சி ஏற்படுறது, அது புரோங்காய்டிஸ் சொல்லுவாங்க, புரோங்காய்டிஸ் அந்த சுவாசப்பாதையில் அழைச்சி ஏற்படுறது, அந்த புரோங்காய்டிஸ் மூலமாக வந்து சுவாசப்பாதைக்குள்ளே வந்து சீத சுரப்பிகள் வந்து அழைச்சி ஏற்பட்டு வீக்கம் ஏற்படும். எப்படி போதும் அந்த சுவாச குழாய் வந்து சுருங்கும். சுருங்குவது மூலம் அது வீசிங் சவுண்ட் வரும், சவுண்டோட அந்த இருமல் வரும். அதாவது அஸ்மாக்காரருக்கு வர பொதுவான இருமல். ஒரு நார்மலாக வைரஸ் இப்போ தெரியும், கொரோனா வைரஸ், கோவிட் 19 இப்போ ஒரு உலக ரீதியாக பேண்டமிக்காக பரவிக்கொண்டிருக்கிற ஒரு நோயாக இருக்கிறது. அது ஒரு சுவாசப்பாதை கூட தான் அந்த கொரோனா வைரஸ் வந்து உள்ளுக்க செல்லும். ஆகவே உள்ளுக்க செல்ல அது முயற்சி செய்யும்போது உங்களை ரிஃப்ளெக்ஸ், கஃப் ரிஃப்ளெக்ஸ் வந்து அதை வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். அதான் கஃப் இருமல் வரும், வெளியேற்றுறதுக்கு அது ட்ரை பண்ணும். அதே போல் எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும், எந்த ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும், வழியில் உள்ள டஸ்ட்டுகள் தூசி துணிக்கிறது சுவாசப்பாதைக்கு செல்லும்போது அங்கே இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு பொறிமுறை வந்து சுவாசப்பாதையில் இருக்குது. அந்த சீதச்சுரப்பியருள்ள பிசின் மேலணி கொண்ட எளியங்கள் அங்கே காணப்படுது, அது சீதச்சுரப்புகளை சுரக்கும். அதான் சளின்னு நாங்கள் சொல்கிறோம். சீர சுரப்புகள் ஏன் சுரக்க வேண்டும்னா, அந்த சுரப்புகளுக்குள்ள டஸ்ட்டுகளோ கிருமிகளோ சிக்கிப்பட்டு உள்ளுக்கு செல்ல முடியாமல் அது அதில் சிறப்பிடித்து வைத்திருக்கும். அதன் மூலமாக அந்த கணத்தாக சென்று கஃப் ரிஃப்ளெக்ஸ், அந்த மிகவும் ஒரு ப்ரெஷர் கூடிய நிலையில் அந்த கஃப் உருவாகி அதை வெளியேற்றும். அப்போ கிருமி வெளியேறும். அப்போ இருமும் போது முன்னுக்கு நிறைய இருமுற நபருக்கு முன்னுக்கு நின்றால் நிறைய கிருமிகள் வந்து வழியில் பரவும். அப்போ அதன் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த வழியில் இருந்த துணிக்கைகள் மூலமாக சுவாச அந்த ரோப்ளெஸ் பண்ணுறாங்க, துணிக்கைகள் மூலமாக மற்ற இனங்களுக்கு சுவாசிக்கும் போது அந்த வைரஸோ அந்த கிருமியோ பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருமல்ன்ற இதான், இதான் அடிப்படை இருமல்ன்ற உடல் தொழிற்பாடு பாதுகாப்பு பொறிமுறை மூலமாக உடலில் உள்ள டஸ்ட்டுகளை, சுவாச குழாய்க்குள்ளே செல்ல டஸ்ட்டுகளை கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு உடல் கையாளுற ஒரு பாதுகாப்பு பொறிமுறை ரிஃப்ளெக்ஸாக. ஓகே, தேங்க்யூ, சந்திப்போம், என்னோட வீடியோவில் சந்திப்போம், பாய். Thank you.